நீங்களும் உங்கள் பணத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை எளிமையாக ஓபன் செய்திடலாம். மறக்காமல் இந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் தகவல் பெற செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். சார் வணக்கங்க, இது வந்து ப்ரோட்டீன் பவுடர் தாங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு நீங்கள் அடர் தேவன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரேபிட்டுக்கு. அதில் ரேபிட்டுக்கு வந்துட்டு அடர்த்தீவன் நம்ம கொடுக்கக்கூடிய அடர்த்தீவனத்துலேயே வந்துட்டு தேவையான ப்ரோட்டீன்ஸு எல்லாமே அந்த சரியான விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இருக்கும், அதாவது நம்ம எந்த மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுக்குறீங்களோ, நீங்களாக அரைச்சி வச்சாலும் சரி, இல்லை லட்சுமி பெல்லட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போட்டாலும் சரி, ரேபிட்டுக்கு உண்டான தீவனங்கள் நீங்கள் கொடுக்கும்போது அதுலேயே அந்த ரேபிட்டுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸும் இருக்குங்க. தனியாக ப்ரோட்டீன் பவுடர் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறதுனால நல்லது தான், ஆனால் வந்து தீவனத்திலேயே இருக்கும்போது நம்ம தனியாக செலவு பண்ணி நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் அப்படிங்கிறேங்க. மற்றபடி ப்ரோட்டீன் பவுடர் நாள் வரைக்கும் தனியாக கொடுக்கலாமான்னு சொல்லி யார் கேட்டதில்லை, நீங்கள் தான் கேட்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அது ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா வேணால் நீங்கள் மீட் பர்பஸ்க்காக ஏதாவது குட்டிகளை வளர்த்தும் போது அந்த குட்டிகளுக்கு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு 4 குட்டி மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு அதை வந்து வெயிட் போட்டு வச்சுங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடரை ரெகுலராக நீங்கள் அது அடர்த்தியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. அது என்ன அளவு என்ன டோசேஜில் கொடுக்கல அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் அதோட அந்த கண்டென்ட்டில் போட்டிருப்பான். அந்த கண்டென்ட்டில் இருக்கிறத பார்த்து அது எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ கிராம் போடணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கும். அதை பிளான் பண்ணி நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அது ஒரு 4 பீஸ்க்கு மட்டும் கொடுத்து பாருங்கள். அடர்த்தியோட கலந்து கொடுத்து பாருங்கள். அதோடய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் குரூப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க. ஆனால் என்னோடய நாலேஜ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ப்ரோட்டீன் பவுடரு தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் வராதுங்க. நம்ம கொடுக்குற தீவனங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் பவுடர் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிற பட்சத்தில் ஒரு 4 பீஸுக்கு மட்டும் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய க்ரோத் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நன்றி, தேங்க்யூ.